ஒரு வார காலத்திற்கு இலங்கை முடங்கலாம். கொழும்பின் ஒரு சில பகுதிகளில் பதற்ற நிலை. இன்று கொழும்பு நோக்கி படையெடுத்துள்ள பெருந்திரளான மக்கள். எரிபொருள் கொள்வனவு செய்யும் வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. கடும் மனவேதனையில் மகிந்த பதவி விலகல் தொடர்பில் கூறியுள்ள விடயம். உடன் அமலுக்கு வரும் வகையில் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு. இலங்கையில் நாளை முதல் ஒரு வார காலத்திற்கு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாளை தொடக்கம் இவ்வாறு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படவுள்ளதாக 300-க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் ரவி குமதேஷ் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை முதல் இம்மாதம் 28-ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நகரங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் வெளியேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை தொடக்கம் அபிசாவலி கொழும்பு பிரதான வீதி உக்குவத்தை சந்தியில் தனியார் பஸ் சாரதிகள் பிரதான வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அபிசாவலி கொழும்பு வீதியில் போக்குவரத்து தடைப்பட்டதுடன் பொதுமக்களும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அபிசாவலியிலிருந்து தூர பிரதேசங்களுக்கு செல்லும் சகல தனியார் பஸ்களும் சேவையில் ஈடுபடுத்தப்படாமல் தனியார் பஸ் சாரதிகள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதுடன் பிரதான பாதையை மறைத்தும் அரசாங்கத்திற்கு எதிராக தமது எதிர்ப்பு குரலை எழுப்பியுள்ளனர். அதேவேளை அபிசாவளை ரத்னபுரி பிரதான வீதியை அபிசாவளை தனியார் பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக தனியார் பஸ் ஒன்றை பாதையின் குறுக்கேயும் நகர முச்சக்கர வண்டி சாரதிகள் தமது வாகனங்களை பாதை நடுவே தரித்து வைத்து போக்குவரத்தை தடை செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் பிரதான பாதையில் போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ள அரச பஸ்களையும் சேவையில் ஈடுபட விடாது தமது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இதனால் தனியார் பஸ் சாரதிகளுக்கும் அரச சாரதிகளுக்கும் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டு பதற்ற நிலை உருவாகியுள்ளது. பிரதான வீதியினூடாக பயணிக்கும் அனைத்து வாகனங்களின் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிக்கல்களை சந்தித்தனர். அத்தோடு நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்ததோடு கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டது. கொழும்பின் நகர மண்டபத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் படையெடுத்துள்ளனர். மக்களை துன்புறுத்தும் ஆட்சியாளர்களை விரட்டி அடிப்போம் என்ற தொனிப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள எதிர்ப்பு பேரணியே இவ்வாறு கொழும்பை நோக்கி நகர்ந்தது. மொரட்டுவையிலிருந்து கொழும்பு நகர மண்டபம் வரை இந்த பேரணி முன்னெடுக்கப்படவுள்ளது. தற்போது காணப்படும் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் அரசாங்கத்தை விரட்டியடித்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்புவோம் என்ற அடிப்படையில் இந்த பேரணி முன்னெடுக்கப்படுகின்றது. வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிப்பது தொடர்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளதாக வாகன சாரதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களுக்கு 1000 ரூபாவுக்கும் முச்சக்கர வண்டிகளுக்கு 1500 ரூபாவுக்கும் கார் சிற்றூர்திகள் மற்றும் ஜீப் ரக வாகனங்களுக்கு 5000 ரூபாவுக்கும் எரிபொருளை விநியோகிப்பது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. எனினும் பேருந்துகள் பாரவூர்திகள் உட்பட வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட உளவு வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் அமலாக்கப்பட மாட்டாது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருந்தது. இவ்வாறான நிலையிலேயே வாகனங்களுக்காக விதிக்கப்பட்டிருந்த சகல எரிபொருள் வரையறைகளையும் நீக்குவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. ஒவ்வொருவரினதும் கோரிக்கைக்காக பதவி விலகப் போவதில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் தொடர்பில் தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியில் அங்கம் வகித்த சில அமைச்சர்கள் கூட விலகியின்றி விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் கடும் மனவேதனை அடைந்துள்ளேன். நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக மக்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இதனாலேயே பதவி விலகுமாறு கோரப்படுகின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கப்படும். பதவிகளை விட்டு விலகாது தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். உடன் அமலுக்கு வரும் வகையில் கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை 40 ரூபாவால் அதிகரிக்க பிரேமா நிறுவனம் அதன் விற்பனை முகவர்களுக்கு அறிவித்துள்ளது. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக பிரேமா நிறுவனம் தெரிவித்துள்ளது.
ஒருவார காலத்திற்கு இலங்கை முடங்கலாம். கொழும்பின் ஒரு சில பகுதிகளில் பதற்ற நிலை. இன்று கொழும்பு நோக்கி படையெடுத்துள்ள பெருந்திரளான மக்கள். எரிபொருள் கொள்வனவு செய்யும் வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. கடும் மனவேதனையில் மகிந்த பதவி விலகல் தொடர்பில் கூறியுள்ள விடயம். உடன் அமலுக்கு வரும் வகையில் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு.